ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சொன்னா போனா ப்ளூ ஸ்டார் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்போ எங்க இருக்கேன்னா மணாலியில இருக்கேன். மணாலில இருந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறேன். உள்ள போயா கதவு சாத்தியா குளிர போது. ஸோ இது மணாலியில இருக்கோம். ஸோ இப்போ இங்க இருந்தா ரியாக்ஷன் வீடியோ பண்றேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ ஸ்டார்ல தான் ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு கதை இருக்கு. ப்ளூ ஸ்டார் ட்ரெய்லர் வந்து நான் என்ன ஐலாண்ட் காலைல 9 மணி ஷோ பண்ணது, 9 மணி ஷோ பார்க்க போறேன். ட்ரெய்லர் பெரிய ஸ்கிரீன்ல போட்டோம். ஐயோ அப்படின்னு சொல்லி டக்குனு நாய்ஸ் கேன்சல் இயர்ஃபோன் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு பாட்டு என்ன பாட்டு பக்கோடா சாங்கை போட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு இப்படி உக்காண்டேன். அதனால் நான் ஸ்டார்டிங் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் பார்த்துருப்பேன். மற்றபடி நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் பார்க்காம அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஸோ வாங்க பார்த்துருவேன். ஏன்னா ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் தி ஸ்டேட். ஸோ ரியாக்ஷன் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதில் தான் அப்படி பண்ணேன். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஓகே ஸோ 3, 2, 1 கோ. கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். ஸ்போர்ட்ஸ் மூணு இருந்தா அதான் ஏன் டிசிப்ளின் இருக்கும். முன்னாடியே வர மாட்டாங்க பாரு. யாருகிட்ட தோத்தோன்னு பார்க்க கூடாது. ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. போடா வெல்ல ரஞ்சித்தனா. இது ஒரு வாய்ப்பு, உற்ற கூடாது. அடிச்சு ஜெயிங்கடா. 25th ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிடணும். செம்மையாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே பயங்கர ஒரு விக்ட்ரியாக இருக்கும். அசோக் செல்வனுக்கும் சரி, சாந்த்னுக்கும் சரி, ரெண்டு பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சிருக்காங்க, ஹார்ட் அண்ட் ஸ்கோல் கொடுத்து நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸே படம் செம, அந்த கலர் செம்மையாக இருக்குது. அந்த ஒரு டார்க்கு ரா ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டியான ஒரு டோன் இருக்குது, நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக ஒரு பயங்கர கண்டென்ட் உள்ள ஒரு படம், கிரிக்கெட் படம், ஸ்டில் அது ஒரு ஈக்வாலிட்டி பேஸ்ட் ஒரு படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பாரஞ்சி ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் ஐ திங்க் ஸோ இவர் வந்து பாரஞ்சித்தோட ஏடி தான், ஐ ஐம் நாட் ராங். இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாரஞ்சித் ஏடி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ் ஜெயக்குமார், ஜெயக்குமார் வந்து பாரஞ்சித் ஏடி தான் நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் நாட் ராங், அது தப்பாக தான் கமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுங்கள் என்ன. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்க முடியாதுங்க. நான் மாநிலேருந்து ஜெய்ப்பூர் போயிடுவேன், ஆனால் ஜெய்ப்பூர் ரிலீஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் கொடுக்கும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆர்ட்டில் பார்ப்போம். நன்றி.